நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லாவும் சேர்த்து வைக்கணும், இல்லன்னா நான் செத்துடுவேன். ஓங்கி ஆரஞ்சிருவன் பாத்துக்க. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? இல்ல அண்ணி, அவரும் நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். ஓ, அதுக்காக தான் உயிரையே விடுறேன்னு சொல்றியா? 3 வருஷமா நமக்கு தெரியாம லவ் பண்ணுவாளா? நாம இவங்கள சேர்த்து வைக்கணுமா? அத்தை உருவத்தை நினைச்சாலே அம்மாடி உடம்பெல்லாம் நடுங்குது. நீ ஒரு சாக்லேட் கேட்டாலே அத்தை கிட்ட கேட்டு தான் நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்னடா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அதுக்கு என்ன பேச சொன்ன எப்படி? ஹே சுமதி, நீ எதுக்கடி இவளை இப்படி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? இருங்கக்கா, 3 வருஷமா நமக்கே தெரியாம கொஞ்சம் கூட பயமே இல்லாம லவ் பண்ணிருக்கால, கொஞ்சமாவது பயமுறுத்த வேணா? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க பயமுறுத்திட்டு இருந்தீங்களா? மேகலா, உன் கூட இருந்த பையனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே, நம்ம ஏரியாவா? ஆமா அண்ணி. யார் பையன்? சேதுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல. சேது வீட்டுல இருக்கிற பையனா? வீட்டுல இருக்க பையன் இல்ல, அவரோட பையன் தான். ஐயோ, சேதுக்கும் அத்திக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியாது? என்ன சொல்ற நீ? தெரியும் அண்ணி. கவலைப்படாத, இந்த விஷயத்த எப்படியாவது சரி பண்ணுவோம், நாங்க இருக்கோம், பயப்படாத. அக்கா, நீங்க சும்மா கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க, இது எப்படிக்கா நடக்கும்? நடத்தி வைக்கணும். அப்புறம் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்ல மருமகளா இருக்கோம்? லவ் பண்ணும்போது நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ண, அதை விடவா இது? கண்டிப்பா இத செஞ்சு முடிப்போம், சரியா? போலாம், வா. என்ன ஆனந்தி, என்னாச்சு? பரணி மேடம், கியூசி ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். செந்தின், இந்த கார் நம்பரை வச்சு ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஏன், என்னாச்சு, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? டீடைல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அது ரொம்ப சிம்பிள், திருகுட்ட சொன்னா உடனே கண்டுபிடிச்சிர போறான். இல்ல, இந்த விஷயம் திருவுக்கு தெரியவே கூடாது, அவருக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாரு, இது வேற ஒரு பிரச்சனை. அதனால என்ன, இந்த கார் ஓனரோட டீடைல்ஸ் வேணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆனந்தி, அது ஒண்ணும் இல்ல, மொபைல்ல ஒரு ஆப் இருக்கு, நீங்க அந்த நம்பரை எனக்கு கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை. கோவில் பக்கமா நாங்க கார்ல போயிட்டு இருந்தோம், திடீர்னு கார நிறுத்த சொல்லி அங்க நின்னு ஆனந்திய பக்கம் ஓடிட்டான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இதுல வேற கரெக்டா அந்த நேரத்துல அகிலன் தாத்தாவை நீங்க பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு நின்றுட்டு இருந்திருக்கா, அவளும் சரின்னு சொல்லி நின்றுருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நல்ல வேலை நான் மறைஞ்சு நின்னுகிட்டேன். அப்புறம் ஒரு வழியா அவளுக்கு போன் வந்ததால அவ கிளம்பி போயிட்டா. அப்படியா? டைமிங்ல நம்ம பெருமாள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார். என்னை பத்தி சார் ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு, அந்த நேரத்துல நான் வந்துட்டேன். உன்னை பத்தி நான் வேற என்னையா சொல்ல போறேன், எப்படி திருவோட தொழில காலி பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல, இந்தாங்க இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க. இந்த மதையான பிஸ்கெட்டை சாப்பிட்டா அவங்க தொழில் எப்படி படுக்கும்னு இந்த நீரியானைக்கு தெரியல, இவங்களுக்கு நடுவில் நான் மாட்டிட்டு முழிக்கிற அவஸ்தை. ஐயோ கடவுளே, எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்க, ஆனா இது ஆனந்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிஸ்கட் மாதிரி இருக்கே சார். அப்ப நீங்களும் வீட்டுக்கு ஆனந்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குறீங்க? இது வரைக்கும் நீங்க அந்த ஆனந்தி ஃபுட் ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தீங்கன்னா இனிமே நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டை வாங்குங்க, ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன கலிவர்த்தன் சொல்றீங்க? ஆமா சார், ஆனந்தி கம்பெனிக்கு யார் ஃபார்முலாவை கொடுக்குறாங்களோ அதே வெள்ளைக்காரன் தான் நமக்கும் பண்றான், அதே ஃபார்முலாவில் தான் நாமளும் பிஸ்கெட் செஞ்சு கொடுக்க போறோம். வீட்டு தரைய தொடச்சவ எனக்கு எதிராக நின்று கம்பு சுத்துவா, அதை நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஒரு நாள் நடக்காது. இனிமே ஆனந்தி நின்னா அடி, திரும்பட அடி, உக்காந்த அடி, அடி மேல அடி விடும். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்க? நான் சொன்னல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட சின்ன அண்ணன் தான் இவர். ஓ, வணக்கம் தம்பி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. உங்களுக்கு எப்படி தெரியும்? விசாரிச்சிட்டோமே.
என்ன பாக்குறீங்க? வாங்க உட்காருங்க. இல்ல மாமா, இவ்ளோ பிரம்மாண்டமான வீடா இருக்கு, ரொம்ப வசதியானவங்களோ. மாப்ள, இந்த ஏரியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரங்க இவங்க தான். என்ன ஏய், பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கடா. அப்படியா? என்ன நோப்படியா? ஏற்கனவே நாங்கெல்லாம் படாத பாடுபட்டுட்டோம். அந்த கருமத்தை தூக்கி போட்டுட்டு வாய கழுவிட்டு பாக்கு கீக்கு ஏதாவது போட்டுட்டு வா. சரி, நீ போ, நான் வரேன். டேய், சீக்கிரம் வாடா. போமா? வரேன். ஐயோ, அது ஒண்ணும் இல்ல, நான் உடச்சு ஓபனாவே பேசிடுறேன். சொல்லுங்க. பையன் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல அடிதடி கேஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். மாமா, இருங்க மாப்பிள்ள, இருங்க. சும்மா சின்ன சின்ன பழக்கங்கள் தான் இருக்கு, அதெல்லாம் இந்த காலத்துல யாருக்கிட்டங்க இல்ல. ஆனா என் பையன் கெட்டவனும் ஊதாரியோ இல்லைங்க. பொறுப்பா என் கூட இருந்து பிசினஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிறான். என் பையன் ரொம்ப கெட்டிக்காரன். என்னங்க பேசுறீங்க? நான் அப்பவே நினைச்சேன் மாமா, என்னடா இவ்வளவு வசதியா இருக்காங்களே, ஏன் பொண்ணு கிடைக்கலன்னு. ஊர்ல எந்த பொண்ணு கிடைக்கலன்னா ஏன் தங்கச்சி கேப்பீங்களா? மாமா, வா மாமா, போலாம். மாப்ள, தம்பி, அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. காசு பணத்தை உங்களோட வச்சுக்கோங்க. ஏன் தங்கச்சி வாழ்க்கை? தம்பி, நீங்க பொண்ண குடுக்கறதும் குடுக்காததும் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல உட்காருங்க. மாப்ள, நான் தான் சொல்றேன்ல, வந்து உட்காருங்க. வாங்க உட்காரு. உங்க வீட்டு பொண்ண என் வீட்டு மருமகள் ஆக்கணுங்கிறதுக்காக எல்லா உண்மையும் உடைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்சிருந்தா என் பையன் அப்படி இப்படி தங்கம் வைரம்னு சொல்லி ஏமாத்திருக்க முடியாதா? நீங்க கூட தான் பைக் ரேஸ் அது இதுன்னு போறீங்க. உங்களை பத்தி யாராவது தப்பா சொன்னா? பாவி மாமா, உங்க தங்கச்சியை என் பையன் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சோம். நல்ல குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்தா என் பையனும் நல்லபடி ஆயிடுவான்ல. மாப்ள, என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வேற பிசினஸ் சரியா போலன்னு சொல்றீங்க, சம்பந்தியமா வட்டி கொடுக்குறாங்க, நீங்க அதை வசூல் பண்ணி கொடுக்குறீங்க. யதார்த்தத்தை சொன்ன மாப்ள, நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிஷோர் அப்பாவே உங்களுக்கு பணம் கொடுப்பாரு. நீங்களே தனியா வட்டி பிசினஸ் பண்ணலாமே. என்ன மாமா சொன்னீங்க? ஆமா மாப்ள, எல்லா கண்டிஷனையும் பேசிட்டு தானே உங்களை இங்க கூட்டே வந்திருக்கேன். ராமகிருஷ்ணன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு தம்பி. நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க, எனக்கு ஒரு வட்டி மட்டும் கொடுங்க போதும். ரெண்டுக்கோ மூணுக்கோ நாலுக்கோ நீங்க வட்டி விட்டுக்குங்க, அது உங்க சாமர்த்தியம். தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து எனக்கு ஓகே, ஆனா ஒரு சின்ன விஷயம் இருக்கே. என்னன்னு சொல்லுங்க, அதையும் சரி பண்ணுவோம். அது எங்க வீட்டை சொத்தை நம்பிதான் நான் இருக்கேன். ஏற்கனவே அதுல ஒருத்தன் பங்குக்கு நிக்கிறான். நாளைக்கு பொண்ணுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து பங்கு கேட்கக்கூடாது. இவ்வளவுதானா? என்ன தம்பி, நீங்க எங்க கிட்ட இருக்கிற சொத்தையே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க சொத்தை என்னைக்கும் பங்கு கேட்டு நாங்க வரமாட்டோம். உங்களுக்கு தேவையான பண உதவி செய்ய என்னைக்கும் நாங்க தயாரா இருக்கோம். அப்புறம் என்னங்க? எனக்கு ஓகே, பேசி முடிச்சிடலாம். என்னடா, நீ ஆசைப்பட்ட பொண்ணே கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே? மச்சானு மச்சானு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க தம்பி. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நீங்க வீட்டுக்கு வந்து பேசுறப்ப எங்க அம்மா கிட்ட இப்படி ஓபனா பேசாதீங்க. பையனுக்கு இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. தங்கமான பையனை மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாம். சரி, அப்ப நான் வரேன் அங்கிள். வரேன், நான் வரேன். வாங்க மாமா, போலாம். வரேங்க. ரெண்டு பேர் சேர்ந்து வரீங்க? அம்மாவ பாக்க வந்திருக்கான். அம்மாவையா? ஆமா பா, இவன் நம்ம அம்மாவ பாக்க வந்திருக்கான். அதான் வாடான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எனக்கு உங்க வீடுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்கல்ல. நான் தான் உண்ட அப்பவே சொல்லியிருக்கேன்ல, நீங்க எப்போ வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் போலாம். அப்பனா இப்பவே போலாம் வாங்க. இரு, உன் தாத்தா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. நான் ஏற்கனவே தாத்தா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். நீங்க சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் நான் என் கடமைக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கணும்ல. குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சாரி, அன்னைக்கு என்னால் வர முடியல, அதான் டிரைவர் அனுப்பி பிக்கப் பண்ண சொன்னேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். கண்டிப்பாக வரேன் சார். அப்புறம் என்ன விஷயம், திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், அகில் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம்மா, காலையில் என் கிட்ட சொன்னா, அது விஷயமா நானே உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன். நோ ப்ராப்ளம் சார், நான் இப்போ கூட்டு போயிட்டு வரேன் சார். கண்டிப்பா வரேன் சார். ஓகே சார், நான் கூட்டு போயிட்டு வரேன். டேக் கேர் சார், தேங்க்யூ. என்ன வீட்டு கூட்டு போறான்? பர்மிஷன் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு.